ஒரு பெரிய அரங்கத்தில் உளவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் அடுத்து வரப்போகிற பேச்சாளருக்காக ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அப்போ ஒரு வயது முதிர்ந்த பேராசிரியர் சைக்காலஜிஸ்டும் கூட அரை டம்ளர் தண்ணீரோடு உள்ள நுழைகிறார். அவரை பார்த்ததும் மாணவர்களுக்குள்ள ஒரு சலிப்பு, என்னடா இது இவரும் அரை டம்ளர் தண்ணியோடு வராரே அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் சிரிச்சுட்டே சார் இதில் அரை டம்ளர் தண்ணி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் இதை எதிர்பார்த்தது போல் அப்படியா யாராவது ஒருத்தர் இங்கே வாங்கினேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு மாணவன் முன்னாடி எழுந்து போகிறான். அவர் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு தம்பி எனக்காக இந்த கிளாஸை கொஞ்ச நேரம் பிடிச்சு நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் கையை உயர்த்தி பிடிச்சிங்கன்னா ரொம்பவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் சரி காலி டம்ளர் தானே அப்படின்னு வாங்கிக்கிறான். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சார் ஒரு 50 கிராம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறான். 50 கிராம் தூக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தம்பி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் தூக்கி பிடிச்சிக்கிறான். ஒரு 15 நிமிஷம் ஆகுது. அவர் வந்து தன்னுடைய செஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ப்ரெசன்டேஷனில் ஸ்லைட்ஸ் போயிட்டே இருக்கு. அவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து என்னடா இது இவர் எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு அவரை பார்க்குறார். அவரும் அவனை பார்க்குறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா. அடுத்து 1 மணி நேரம் கழித்து லைட்டாக கையை கீழே இறக்குறான். தம்பி இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பிடிங்களேன் எப்பவும் போல அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு கொஞ்சம் கை வலிக்குது, கண்ணில் வலி தெரியுது, ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சரி நான் கண்டினியூ பண்ணுறோம். 3 ஹவர்ஸ்க்கு அந்த செஷன் போகுது. இன்னும் கொஞ்சம் நிமிடங்கள் பாக்கி இருக்குது. அவன் அவர்கிட்ட வந்து சார் இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியல, இதை நான் கீழே வச்சிடவா அப்படின்னு சொன்னோன்னு அவரும் உடனே சரின்னு சொல்லிட்டான். அவனுக்கு தோணுச்சு ஒருவேளை முதல்லே பெர்மிஷன் கேட்டு இதை கீழே வச்சுருந்தா கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட. அப்போது அவர் கேட்குறாரு, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு. 50 கிராம் டம்ளர் தானே தம்பி, ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் சொல்கிறான். அந்த 50 கிராம் டம்ளரை 10 நிமிஷம் ஆகும்போது தெரியல சார், 1 மணி நேரம் ஆகும்போது அது 500 கிராமாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் போக போக இந்த 3 மணி நேரத்தில் அது 5 கிலோ மாதிரி இருக்குது சார், என்னால் முடியலை சார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த மாணவர்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கான வெயிட்டும் அப்படி தான். பிரச்சனையோட வெயிட் என்னவோ ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும் அந்த பிரச்சனை. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் அதை உங்களோட மூளையில் தூக்கிட்டு சுற்றுறீங்களோ, உங்களோட மனசில் அதை தூக்கி சுமந்துட்டுருக்கீங்களோ, அவ்வளோ நேரத்தில் அதனுடைய பாரம் கூடிட்டே போய் ஒரு கட்டத்தில் உங்களுக்கே முடியாமல் போயிடும். அதனால் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது யோசிங்க, அதை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமா, இல்லை சுமந்துட்டே அதை பாரமாக நினச்சி நம்ம வாழ்க்கையை கவலையோடு கழிக்கலாமா அப்படின்னு யோசிங்க. பிரச்சனைகள் வரும் போகும், அதை நம்ம தூக்கிட்டே சுத்தணுமா என்ன யோசிங்க, கொஞ்சம் மாற்றி யோசிங்க.